என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே ஹெல்த்தியான இப்ப சிறுதானியத்தை நம்ம எப்படி புட்டு வச்செடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாவு வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம நாஞ்சல் நாட்டு மசாலால கிடைக்கும். நீங்கள் பக்கத்தில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்பவே டேஸ்டானது, ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். நம்ம புட்டு இப்போ புட்டு குழல்ல வைக்கவங்க வைக்கலாம், ஸ்டீமரில் வேலை வைக்கவங்க வைக்கலாம். இப்போ இது வந்து சிறுதானிய புட்டு மாவு. இதை வச்சு நம்ம ரொம்பவே டேஸ்டாக ஈஸியாக புட்டு செய்யலாம், பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம இந்த புட்டு மாவு, இது 1/4 கிலோ புட்டு மாவு கையில் தட்டிடுவோம். தேவையான உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி நல்லா புட்டு மாவு பதத்துக்கு எடுத்துடும். இப்போ இது நல்லா பூ பூவாக இப்படி வாரது வரைக்கும் நல்லா உருளாமல் அப்படி நம்ம வரிசை எடுத்தாச்சு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படி வச்சிடலாம். ஒரு 2 பிஞ்சளவு ஏலக்காய் பொடி இதை நம்ம போட்டு ஒரு நிமிஷம் அதை வரிசை விட்டுடலாம். இப்போ நம்ம புட்டு வைக்கக்குள்ள பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம், கூட புட்டு கூட அடுப்பில் வச்சுருக்கோம். தண்ணி வச்சு அதை சூடாகட்டு. இப்போ தண்ணி சூடாகட்டு நம்ம இந்த புட்டு குழலில் வந்து புட்டு போட்டுடலாம். முதல்ல கொஞ்சமாக தேங்காய் போடுவோம். மாவு போட்டாச்சு. அப்புறம் நம்ம ஒரு இது தேங்காய் போட்டுவிடுவோம். இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுவோம். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் வச்சு மூடி வச்சிடலாம். இது நல்லா ஆவி வந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா புட்டு குடத்தில் ஆவி வந்ததுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும். நல்லா தண்ணி சூடாகி ஆவி வந்துட்டு இப்போ நம்ம இந்த வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆவி வந்து நல்லா ஆவி வரட்டு. இப்போ இதுக்கு நல்லா ஆவி வந்துட்டு இப்போ நம்ம இந்த புட்டை எடுத்துடலாம். மீதி இருக்கிற புட்டை எல்லாமே நம்ம இப்படி வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான சிறுதானிய புட்டு ரெடி ஆயிட்டு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.